நீங்கள் வந்து எல்லா ராசியிலையும் இருக்கக்கூடியவர்கள் பெரிய செல்வ வளம் பெற்ற முடியுமா? அப்படி ஒரு கேள்வி இருக்கும், எல்லாருமே செல்வ வளம் பெற முடியுமான்னு. 12 ராசியில் இருக்கக்கூடியவர்களும் செல்வ வளம் பெற முடியும். அதுக்கு சில பரிகாரங்கள், சில முறைகள், சில மனோவசிய சக்தி பயிற்சிகள், அது எல்லாமே இருக்குது. காசை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு தான் அந்த இன்பில்டாகவே இருக்கும், வரக்கூடிய அந்த பிறப்பின் அடிப்படையில் இந்த ராசிக்காரர்கள் பணத்தில் புரள்வார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய விதி அமைப்பு, உங்களுடைய அடிப்படை ஆதார விதி அமைப்பு பணத்தில் புரள வேண்டும் என்பதாக தான் இருக்கும். சில பேருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அப்படி தான் இப்போ குற்றால அருவியில் குளிக்க போன எல்லாருக்குமே தண்ணி கிடச்சிடாது இல்லை? சில சீசனில் போகிறவங்களுக்கு வாட்டரே கிடைக்காது, மழை சீசனில் வாட்டர் கிடைக்காதவங்க இருக்காங்க. இப்போ மே மாதம் குளிக்க போனவங்க அக்னி வெயில் கொளுத்துது, அக்னி வெயில் கொளுத்தும் போது மே மாதம் போய் குற்றால அருவியில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, கட கடன்னு தண்ணி இதுவரை இல்லாத அளவுக்கு குளித்து கொண்டிருக்கும் போதே மழை வெள்ளம் ஓடி பாஞ்சு உசுரை காப்பாற்றின போதும்னு ஓடி வந்துட்டாங்க. அப்போ அந்த டைம் வந்து பாருங்க, அந்த நேரத்துக்கு இப்போ கோடை காலத்துக்கு மழை வருந்து நிறைய தண்ணி வந்த மாதிரி சிலருக்கு ஜாதகத்தில் திடீர்னு அந்த பண வெள்ளம், அதிர்ஷ்டம், ராஜயோகம் அதெல்லாம் என்ட்ரி ஆகும். இப்படி லாட்ரி சீட்டு அடித்த மாதிரி செல்வ வளத்தினுடைய சிறந்த அதிபதியாக மாதிரி இப்படி வளர்ந்து நிற்பாங்க. அதுதான் காசை ஈர்க்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த ராசிக்காரர் பணத்தை சேர்த்து புரள முடியும், பணத்திலேயே புரண்டு எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ காத்திருக்கிறீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பணத்திற்கு ஒரு குணம் உண்டு, பணத்திற்கு நிறம் உண்டு, பணத்திற்கு மனம் உண்டு. குணம், நிறம், மனம் எல்லாமே உண்டு. புதுசாக உள்ள கரன்சியினுடைய வாசனையை நுகர்ந்தவர்களுக்கு நல்லாவே அந்த பணத்தோட வாடை தெரியும். பணத்திற்கு தனித்துவமான வாசனை இருக்குது. அந்த வாசனையோட தன்னுடைய மைண்டு, அரோமா தெரப்பின்னு சொல்லுவோம், அந்த வாசனையோட தன்னுடைய மைண்டை யார் மெர்ஜி பண்ணி வச்சுருக்காரோ, அந்த பண வாசனைக்கான போதை மைண்டுக்கு உருவாயிருச்சுன்னா அந்த மைண்டு அந்த பணத்தை எதிர்பார்க்குது. அப்போ அந்த மன அமைப்பு என்ன பண்ணும், பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கான சக்தி அதுக்கு வந்துடும். அந்த வாசனைக்கு சில பேர் அடிமையாக இருப்பாங்க, பணத்துக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான வாசனைக்கு. அப்போ இந்த மைண்டு ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வாசனைக்கு 12 ராசிக்குமே காசு வரும். அது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு காசு வரும். நான் பிறப்பின் அடிப்படையில் சில ராசியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த ராசியில் இருக்கக்கூடிய நபருக்கும் காசு வரணும்னா விதியை பயன்படுத்தி உங்களுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையும் தாண்டி மதியை பயன்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆழ்மனம் வேலை செஞ்சு அற்புதமான செல்வ வள ஈர்ப்பு வசிய நபராக மாறிடுவீங்க. பணத்திற்கு காந்த சக்தி உள்ளது. பணத்தை ஈர்க்கக்கூடிய நபர் என்று நீங்கள் உங்களை நினைத்தீர்களே என்றால் உங்களுக்கு அந்த சக்தி வந்துவிடும். பணம் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியுமா? மதிநுட்பம் உள்ளவரால் முடியும், அல்லது இயல்பாக விதி உள்ளவரால் முடியும். நான் இப்போ யாருக்கெல்லாம் அந்த இயல்பாகவே விதி அமைஞ்சிருக்குங்கிறதா உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை ராசிக்காரங்களுக்கு யாராருக்கு இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். பணம் எல்லாராலையும் சம்பாதிச்சிட முடியுமா? எல்லாராலையும் சம்பாதிச்சு தர முடியுமா? எல்லாராலையும் பாதுகாக்க முடியுமா பணத்தை? எல்லாராலையும் பணத்தை டெவலப் பண்ண முடியுமா? சில ராசிக்காரங்களால் மட்டும்தான் முடியும். சில ராசிக்காரங்களால் மட்டும்தான் மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு அதை அடைய முடியும். குபேர யோகம் அப்படிங்கிறது சில ராசிக்காரங்களால் தான் அடைய முடியும். அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு யோகம் இருக்குது. இந்த யோகங்கள்லாம் தானா தேடி போகும் பாருங்கள். குபேர யோகம், குபேர செல்வ சம்பத்து, விபரீத ராஜயோகங்கள், இது எல்லாமே தானாகவே தேடி போகும். அதுக்குன்னு சில ராசி இருக்காங்க. தலைமுறை தலைமுறையாக எல்லாருமே பிஸ்னஸ் மேனாக இருந்துடுறாங்க? இல்லை, ஏழையாக பிறந்தவர்களோட பிஸ்னஸ் மேன் ஆயிருக்காங்க தானே. ஏழையாக பிறந்தவர்கள் பிஸ்னஸ் மேன் ஆனவங்களும் ரெண்டே வகை தான். ஒன்று உழைத்து சம்பாதித்து பெரிதானவர்கள், உழைத்து சம்பாதித்து பெரிதாக பணக்காரராக மாறியவர்கள், அல்லது தன் அருகில் உள்ளவர்களோ அல்லது தன் பரம்பரையில் உள்ளவர்களோ பணக்காரராக இருந்திருப்பாங்க. அவங்க மூலமாக இவங்க திடீர்னு பணக்காரராக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பணக்காரவங்க இருக்காங்க. இந்த ரெண்டு வகை தான் இருக்கிறாங்க. அப்போ தலைமுறை தலைமுறைக்கு சில தலைமுறைகள் வந்து 100 ஆண்டுகளாக 200 ஆண்டுகளாகவெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த 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 செயினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அம்பானியை பாருங்களேன். அம்பானி அந்த செயின் வந்து தலைமுறைனாக்கா மகன் அவருக்கு மகன் அவருக்கு மகன் அப்படி வராது.
அந்த ஃபேமிலியில் யார் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக இருக்கிறாங்களோ அல்லது யாருக்கு இந்த பிஸ்னஸில் யோகம் இருக்கோ அவங்க தான் அதை வழிநடத்தி பரம்பரை பரம்பரையாக கொண்டு போவாங்க. ரெண்டு பேர் அம்பானியினுடைய மகன்கள், இரண்டு பேர் திருபாய் அம்பானியினுடைய மகன்கள். ரெண்டு பேருமா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு பேரும் பணக்காரராக இருக்காங்களா? இல்லை, ஒரே ஒருத்தர் முகேஷ் அம்பானி மட்டும்தான் இப்போ லைம் லைட்டில் லைனில் இருக்கார், இப்போ பிஸ்னஸ்மேனாக இருக்கார். இன்னொருத்தர் அனில் அம்பானிங்கிறவர் அந்தளவுக்கு சுபமாக சுபிட்சமாக இல்லை. அப்போ ஒரு பணக்காரருடைய மகன் என்பதற்காகவே நீங்கள் கோடீஸ்வரனாகவும் இருந்துவிட முடியாது. அதுலேயும் உங்களுக்குன்னு ஒரு உழைப்பு, உங்களுக்குன்னு ஒரு நேரம் வந்து வேணும் பாருங்க. மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்காரங்களும் இப்போ உங்கள் ராசிக்கு பணம் வருமா வராதா, பணம் பண்ணும் சக்தி இருக்கா இல்லையா, பணத்தை காந்தம் போல இழுக்க முடியுமா முடியாதா? முடியும், ரிஷப ராசிக்காரங்களால் முடியும், கன்னி ராசிக்காரங்களால் முடியும், விருச்சிக ராசிக்காரங்களால் முடியும், மகர ராசிக்காரங்களாலையும் முடியும், மீன ராசிக்காரங்களாலையும் முடியும். காந்த சக்தி அவங்கக்கிட்ட இருக்கு. ஏன்னா மற்ற ராசிக்காரங்க பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறது இல்லையா அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகும். அவங்க எல்லாரையும் தாண்டி இவங்களுக்கு பிறப்பிலேயே கொஞ்சம் சக்தி இருக்கு. மேஷராசிக்காரங்களுக்கு சக்தி உண்டு, ஏன்னா கடமை அவங்க சரியாக செய்வாங்க, பலனை அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க, தர்மத்தின் வழியில் இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க நியாயமாக பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க, அதிகமாக கடன் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு கடன் எப்போயாவது வரும், மற்றபடி அவங்க விரும்பி போய் கடனை வாங்கியே ஆகணும், சேர்த்தே ஆகணும் அப்படின்னு, கடனுக்கு மேலே கடன் அப்படின்னு வாங்க நினைக்க மாட்டாங்க மேஷராசிக்காரங்க. அந்த காரணத்தினாலேயே, அந்த நல்ல குணத்தினாலேயே பணம் அவங்களே தேடி வரும். விருச்சிக ராசிக்காரங்க பணம் பண்ணுறதுல கெட்டிக்காரங்க, பணத்தின் மேலே பாசம் இருக்கும், பற்று இருக்கும், நேசம் இருக்கும், வியாபாரத்தில் கெட்டிக்காரங்க. காலையில் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினாக்க சாயந்தரத்துக்குள்ளே அதை 100 ரூபா 1000 ரூபாய்க்கு எப்படி விற்கணும் அப்படின்னு அவங்க வந்து தெரியும். அவங்களுக்கு வந்து பணத்தை ரொம்ப சேமித்து நல்லா வச்சுக்குவாங்களா அப்படின்னா, சம்பாதிக்க தெரிஞ்ச அளவுக்கு, சம்பாதிக்கக்கூடிய ஐடியா அளவுக்கு பணத்தை சேமித்து வச்சுக்க தெரியாது அவங்களுக்கு, ஆனால் நல்லா சம்பாதிக்க தெரியும். சுகபோகத்தினுடைய அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால, சுக்கரன் வந்து ரிஷபத்துக்கு அதிபதியாக இருக்கிற காரணத்தினால, ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கரன். அப்போ இந்த கிரகம் அதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க பணத்தை இருக்கிறதுல கெட்டிக்காரங்களா பிறப்பிலே இருக்காங்க. பணம் தான் குறிக்கோள், லட்சியம் தான் குறிக்கோள், ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க. அதனால இவங்க இருக்கிற இடத்துல பணத்துக்கு இவங்க லைக் பட்டன் தட்டுறாங்க, பணம் அவங்களுக்கு லைக் பட்டன் தட்டுது, அவ்வளோதான் அவ்வளோதான். இருக்கிற இடத்துல பணம் தேடி ஓடி வரும். எத்தனை லட்சம் கடன் வாங்கினாலும் ஈஸியாக அடைக்கிறது எப்படின்னு ரிஷப ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். துலாம் ராசிக்காரங்க நல்ல வியாபாரிகள், துலாம் ராசிக்காரர்கள் நயமாக பேசி பணம் பண்ணுவதிலே நல்ல பேச தெரிஞ்சவங்களும் கூட. தனுசு ராசி மாதிரியே துலாம் ராசிக்குமே பேச தெரியும், தனுசு ராசிக்காரங்களுக்கும் பேச தெரியும், துலாம் ராசிக்காரங்களுக்கும் பேச தெரியும். பணம் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு சேமிக்க தெரியுமானா, விருச்சிக ராசி மாதிரி இவங்களுக்கும் அவ்வளவா சேமிக்க தெரியாது. ஆனால் பணத்தை வந்து தெளிவாக கையாள தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண தெரியும் துலாம் ராசிக்காரங்களுக்கு, அது எல்லாமே தெரியும். செலவு செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலவு செய்கிறதுலே ரேங்க் 12 ராசிக்கு போட்டால் இவங்க வந்து அதில் கிங் ஆகணும், நம்ம தான் நம்பர் 1 ஆகணும்னு போராடி இடத்த பிடிக்கிற அளவுக்கு இவங்க வந்து நம்பர் 1 இடத்த பிடிக்கிற அளவுக்கு செலவு பண்ணுவாங்க. இவங்களை நம்பர் 1னு சொல்லலை, அந்த அளவுக்கு இவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய விஷயமானா, அவங்களுக்கு பணமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய கடன் அவங்களுக்கு வரும், கடன் வாங்கி அவங்க செலவு பண்ணுவாங்க. பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க, ஆனால் பணம் தான் வாழ்க்கை, பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அது பெருசாக நினைக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களுக்காக கூட பணத்தை விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் கூட அவங்க வந்துடுவாங்க. ராசி அதிபதி புத பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள், பணம் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பெரிய விஷயமே கிடையாது. கன்னி ராசிக்காரங்க பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரங்க, வீண் செலவு அவங்களுக்கு வராது, வீண் செலவு வராது, நினச்சதை வாங்குவாங்க, நினச்சதை வாங்க நினைப்பாங்க, கடன் வாங்கி செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி யாராவது கன்னிராசிக்காரங்க கடன் வாங்கிட்டாங்க, அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் தூக்கம் வராது கன்னிராசிக்காரங்க, தூங்கவே மாட்டாங்க, அந்த கடனை அடைச்சே தீருவாங்க, அடைக்கிற வரைக்கும் அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகள், ஒரு வழி இல்லை, பல வழிகளில் பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ராசிநாதன் அதிபதி வந்து அவங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிறதுனால பிரெயின் நல்லா வேலை செய்யும், நல்லாவே சம்பாதிப்பாங்க, வரவுக்கு மேலே செலவு பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கடன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, அதையும் மீறி கொடுத்தா வராது கடகராசிக்காரங்களுக்கு.
கடன் கொடுத்தா வராது. சிம்மராசிக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய சூட்சமம் நல்லாவே தெரியும். தனித்துவமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். கடன் யார்ட்டையாவது வாங்கினாங்கன்னா சம்பாதிச்சு தான் அடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிம்மராசிக்காரங்க கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கிலாம் அடைக்க மாட்டாங்க. சம்பாதிச்சு தான் கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சி மிகச்சிறப்பாக கடனை அடைத்து விடக்கூடிய கெட்டிக்காரர்கள் தான் வந்து சிம்மராசிக்காரர்கள். குரு பகவான் அதிபதியாக வச்சுருக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கும் பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சம்பாதிப்பாங்க, நாலு பேர் கொடுப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, அப்புறம் திரும்ப சம்பாதிப்பாங்க, நாலு பேரை காப்பாற்றுவாங்க, பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் பணம் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. லிக்விடு கேஷ் இல்லாமல் தனுசு ராசியால் ஒரு மினிட் கூட இருக்க முடியாது. பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு, பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பணம் சம்பாதி வரைக்கும் பணம் பணம்பாங்க. பணம் வந்தேன்னா ஆ சரி அவ்வளோதானா, ரைட் ஓகே ரைட், அடுத்து என்ன அப்படின்ட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பணத்தின் மீது பற்று பெரிதாக இல்லாதவர்கள் நேர்மையாக பணம் சம்பாதிப்பார்கள், நேர்மையாக சம்பாதிப்பாங்க. பேச தெரிஞ்சவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கடன் வாங்கினாங்க அப்படின்னா உயிர் போய் உயிர் வரும், நேர்மையாக கட்டி முடிச்சிடுவாங்க, நேர்மையாக கடன் அடைச்சி முடிச்சிடுவாங்க. கன்னிராசி, சிம்மராசி, தனுசு ராசி எல்லாமே இந்த கடனில் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. கடன் வாங்கினா கட்டிடுவாங்க. மீனராசிக்காரங்க பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரர்கள். வீண் செலவு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஒரு யார்ட்டையாவது கைமாத்தா பணம் வாங்கினாங்க அப்படின்னா அதை வாங்கிறதுக்கு பேசி வாங்குவாங்க பாருங்க. கைமாத்தா பணம் வாங்கிறதுல கெட்டிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கவும் தெரியும் கெட்டிக்காரர்கள். ஒருத்தட்ட கைமாத்தா கடன் வாங்கவும் தெரியும், அதாவது வட்டி இல்லாத கடன் வாங்குவோம்ல, அதுக்கு பேர் தான் கைமாத்து. அதுவும் வாங்குறதுக்கு நல்லா நுணுக்கம் தெரிஞ்சவர்கள் மீனராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணம் 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 பணம், மகரம்னா சிகரம், பணம் பண்ணுவது தான் அவங்களுடைய நோக்கம். சுதந்திரமாக இல்லைன்னா ஒரு வினாடி அவங்களால இருக்க முடியாது. தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தன்னை சுற்றி இருப்பவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகர ராசிக்கு சனி பகவான் ராசிநாதன் ராசி அதிபதி. மகர ராசிக்கு பணம் பண்ணுவது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். சாப்பாடு வேண்டாம், தூக்கம் வேண்டாம், பணம் பணம்னு இருக்க சொல்லுங்கள், வேலை வேலை தொழில் தொழில்னு. மகர ராசி நபரை திருமணம் செய்த பெண்கள் எல்லாம் மகர ராசி ஆண், திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலும் தொழில், பிஸ்னஸ்ஸு, பணம், காசு, துட்டு, மணிமேனு தான் இருப்பார். மனைவியை பெரும்பாலான மகர ராசி நபர்கள் கண்டுகொள்வது இல்லை. ஏன்னா அவருக்கு முதல் ஒய்ஃபே எதுனா தொழில், காசு, பணம், துட்டு, மணி மணி, அதுதான் அவருக்கு ஃபஸ்ட் ஒய்ஃப். சாப்பாடு தூக்கம் இல்லாமல் கூட பணத்தை சம்பாதிப்பாங்க. பணத்தின் மீது அதிக பற்று கொண்ட நபர்கள் மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போ மீனராசிக்காரங்க வட்டி இல்லாமல் கைமாத்தா பணத்தை பேசி நயமாக வாங்குறதுல வல்லவங்கன்னு சொன்னேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கைமாத்தா தானாகவே காசு வரும், பணம் தருவதற்கு பலர் தயாராக இருப்பார்கள். மகர ராசிக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு தானாக வரும் காசு, கைமாத்தா கொடுப்பாங்க, நம்புவாங்க. மகர ராசி நபர்களை நம்பி மகர ராசிக்காரங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணால் அவரை நம்பி நிறைய பேர் கோடி கோடியாக காசு கொடுப்பாங்க. அப்படி உள்ளவர் மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் பணம் பண்ணுவதிலே பணம் பார்ப்பதிலே அவர்களுமே வல்லவராக நல்லவராகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சூட்சம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல வெற்றிகரமாக அவங்க செயல்பட்டு இருந்தாலுமே கூட கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கடனை கட்ட முடியாமல் தவிப்பாங்க கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கடனை கட்டுறதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்து உண்டாகும். இப்போ இதில் தடுமாற்றம் உள்ளவர்களோ அல்லது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களோ எல்லா ராசிக்காரர்களுமே பொதுவாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, வாசனை பொருட்களை பணத்தின் அருகிலே நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு பணம் பெருகும். கசங்கிய அழுக்கான நோட்டுகளை நீங்கள் வைக்கக்கூடாது. எப்பயுமே புதிய நோட்டுகளுக்கு ஆசைப்பட வேண்டும். பிரியாணியில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கள சில வாசனை பொருட்கள், இப்போ பிரியாணி இலை, ஏலக்காய், இதுபோல் அப்புறம் அன்னாசி பூவு, கிராம்பு, இது மாதிரிலாம் வாசனை பொருள் பயன்படுத்துகிறோம்ல, இந்த இப்போ பிரியாணிக்கு போடக்கூடிய இது போன்ற நான் இப்போ சொன்னதை மட்டுமே, நான் சொன்னதில் ஏதாவது ஒரு வாசனை பொருளை தேர்ந்தெடுத்து அதை பணத்துக்கு அருகில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பண ஈர்ப்பு சக்தி. இப்போ உங்கள் பர்ஸில் ஒரு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காய்க்கு சக்தி இருக்குது, கிராம்புக்கு சக்தி இருக்குது, பிரியாணி இலைக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத விட்டுருங்க. இப்படி பேசுவோம் நம்ம, மைண்டு கான்செப்டில் பேசுவோம். கிராம்பு வச்சா பணம் பெறுது நம்பிட்டீங்கல்ல, கிராம்பினுடைய வாசனை பணத்துக்கு பரவுதுன்னு நம்பிட்டீங்கல்ல, அந்த கிராம்பு வச்சோன்னா பணம் வரும் அப்படிங்கிற ஒரு தெம்பு வந்துருச்சு இல்லை, ஒரு பிலீவ் உங்களுக்கு உண்டாயிருச்சு இல்லை, ஒரு நம்பிக்கை, பிலீஃப் வந்துருச்சு இல்லை, நம்பிக்கை வந்துருச்சு இல்லை உங்களுக்கு,
அப்போ அந்த பிலீஃப் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பிக்கை, அந்த மனசக்தி, அந்த ஆள் மனதினுடைய சக்தி கிராம்பு வச்சோன்னு உங்கள் மைண்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், அது பணத்தை ஈர்த்திடும். அவ்வளோதான், காந்தம் போல் நீங்கள் மாறி விடுவீர்கள். மைண்டு கான்செப்டுக்கு வாங்க, ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், மைண்டு கான்செப்டில் நீங்கள் பணத்தை ஈர்க்க முடியும். பச்சை கற்பூரத்திற்கு நேர்மறையை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. பச்சை கற்பூரம் வைக்கலாம், மல்லிகை பூக்களை பணப்பெட்டியிலே வைக்கலாம். வீட்டில் பணப்பெட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் மல்லிகைப்பூ வைக்கலாம். டெய்லி பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது சுவாமிக்கு எப்படி பூக்கள் வச்சு மலர்கள் வச்சு அலங்காரம் செய்கிறீங்களோ, அதுபோல் பணப்பெட்டிக்கும் கொஞ்சம் மல்லிகைப்பூ கட் பண்ணி அப்படி வச்சுக்கலாம். வைக்கும்போது பணம் உங்களுக்கு பெருகும். இப்போ நான் சொன்னேன்னு பிரியாணி ஆயிடுச்சுக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லா பொருளையும் அள்ளி கொண்டு வச்சிடப்படாது பணப்பெட்டியில். இப்போ உங்கள் பர்ஸில் 1/4 கிலோ ஏலக்காய், 1/4 கிலோ கிராம்பு, 1/4 கிலோ வந்து பிரியாணி இலை, 1/4 கிலோ வந்து நீங்கள் பச்சை கற்பூரம், 1 முழம் மல்லிகைப்பூ, இவ்வளத்தை எப்படி வைக்கிறது பர்ஸில்? உங்கள் ஹேண்ட்பேக்கில் இவ்வளோத்தை அள்ளி வச்சுக்கிட்டு எதுக்கு இப்போ இவ்வளோது வாங்கி வைக்கணும்? சில பேர் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறம்பிங்க. ஒன்றும் லவங்கப்பட்ட வைங்க, இல்லை ஏலக்காய் வைங்க, இல்லை கிராம்பு வைங்க, இல்லை புதினா இலையில ஒரு இலையை ஒன்று, ஒரு ஒரு சின்ன இலை, வீட்டில் புதினா இலை இருக்கும், வெளியில் போகிறீங்களா ஒரு இலையை குப்பிச்சு பாக்கெட்டில் பையில் போட்டுக்கிட்டு போங்க, ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கிட்டு போங்க. வீட்டை விட்டு போகும்போதே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு, நம்ம போகிற காரியம் வெற்றியாகுங்கிற ஒரு நம்பிக்கையோடய நீங்கள் போவீங்க, நம்பிக்கையோடே போவீங்க. அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். நமக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்க்கக்கூடிய சக்தியை, அந்த பணத்தை வைத்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சக்தியை நமக்கு வழங்கிவிடும். நமக்கு வரக்கூடிய பணத்தை நாம் வந்து நேசித்து கையால் வாங்கி பலருக்கு நாம் கொடுத்து அனுப்பணும், பலருக்கு அதை கொடுக்கணும், செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். பிஸ்தா பொருள், பிஸ்தா வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு அது சாப்பிட்ற பொருள், அது பிஸ்தாங்கிறது சாப்பிட்றது. அப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இப்போ நேரடி பயிற்சிகள் தான், குபேரயோக பயிற்சிகள், மனசக்தி பயிற்சிகள், மணி அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகள்லாம் வைக்கும்போது அங்கே வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சு எல்லாருக்குமே சாப்பாடில் டயட்டில் சேர்த்துருவோம். சாப்பாட்டில் பாதாம் பருப்பு கொடுப்போம். அதில் நேரடி பயிற்சியில் கேட்பாங்க, ஏன் பாதாம் பருப்பு கொடுக்குறீங்க? நாங்களாம் குபேர வசியமாகி பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், இப்படி ரிச்சாக சாப்பிடணும்னு கொடுக்குறீங்களான்னு என்னை கேட்பாங்க. நீங்கள் இதை சாப்பிட்டா தான் ரிச்சே ஆக முடியும், சாப்பிடுங்க பாதாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் பாதாம், ஒரு நாள் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, இதெல்லாம் வந்து கொடுப்போம். இது எல்லாமே வந்து செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் வச்சு தான் 21 நாள் டயட்டை கொடுத்தோம், 7 நாள் டயட்டை கொடுத்தோம். ஒரு ஒருத்தருக்குமே பணத்தை பற்றிய சூட்சுமங்களை சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலையை சொல்லி கொடுத்தோம். இப்போ அடுத்த பயிற்சியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30 வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் தினசரி நம்ம ஆன்லைன் மீட்டிங் மூலமாக ஒவ்வொரு மக்களுக்கும் பயிற்சிகள் நடத்த போகிறோம். அதுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் நம்ம கொடுத்து அந்த நம்பர் மூலமாக மக்கள் காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல தகவல்களை நாம் தினசரி 30 நாளைக்கு 30 கிளாஸ் கொடுத்து நம்ம சொல்ல போகிறோம். ஏற்கனவே 21 நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு 7 நாள் கிளாஸ் முடிஞ்சு இன்னொரு 7 டேஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. நம்ம அடுத்து ஒரு 30 டேஸ் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ரெண்டு சேர்ந்து வர்றதுனால அதை 30 டேஸாக மாற்றிட்டு, அது என்ன ரெண்டு வரப்போகுது அப்படின்னா அட்ராக்ஷன் ஹெல்த்து, அட்ராக்ஷன் வெல்த்து. உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி, உடம்பில் இருக்கக்கூடிய மலங்களை நீக்கி, உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை பெருக்கி, உடம்பில் சக்தி அதிகப்படுத்தி, நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி, உடம்பில் என்ன டிசீஸ் இருந்தாலுமே குணப்படுத்தும் விதமாக பயிற்சியும், உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட பொருட்கள், கெட்ட சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நீக்கி, மைண்டில் கூட நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி, நாம் வந்து ஒரு பவர்ஃபுல் மைண்டை அடைஞ்சு அதன் மூலமாக மணி அட்ராக்ஷன் என்கிற வெல்த் கிரியேஷன், அது குபேர யோகம் பணக்குவியல் அப்படிங்கிற தலைப்பில், அட்ராக்ட் வெல்த், அட்ராக்ட் ஹெல்த் அப்படிங்கிற இரண்டு தலைப்புலையுமே பயிற்சி நடக்கிறதுனால நமக்கு அதுக்கு 30 நாட்கள் வந்து தேவைப்படுது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லலாம், தகவல்கள் சொல்லி எல்லாருமே ஜாயின் பண்ண வைக்கலாம். நல்ல பயிற்சியாக அது அமைஞ்சு எல்லாருமே வந்து சிறப்பான முறையில் கடைபிடிச்சி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பயிற்சியினுடைய நோக்கம். பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சு எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறும் விதமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லித்தரப்படும். அதுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை வரும், பதில்கள் வரும். அதை நீங்கள் தகவல்களை பெற்று அதுக்கப்புறம் ஆன்லைன் லிங்க் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் சக்தியோடு பயிற்சிகளை ப்ராக்டிஸ்